அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இதில் யாருக்கெல்லாம் ராஜயோகம் கிடைக்க போது, யாருக்கெல்லாம் பாதகமாக அமைந்திருக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன கடவுளாக வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைமும் கமாண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுதலாக மனசுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை மனதில் நினச்சிக்கிட்டு இப்படி வேண்டுதலை வைங்க. அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைந்திருக்கு, அடுத்த 30 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. இப்போ வந்து இந்த மார்ச் மாதத்தில் பல்வேறு கிரக நிலை மாற்றங்கள் நடக்க உள்ளது. புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் ஆகிய ராசிகள் பெயர்ச்சி அடைய உள்ளன. அதோடு சனியின் உதயமும் நடக்க உள்ளது. பல கிரகங்களின் மாற்றங்களால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ உள்ளது. அதே டைமில் இந்த கிரக நிலை மாற்றத்தால் உங்களுக்கு என்னென்ன விதமான யோகங்கள் நடக்க போகுது, எந்த டைமில் இந்த கிரக நிலை மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னா மார்ச் 7 வந்து புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சுக்கிரன் கும்பராசியில் 7 தேதிக்கு மாறுறாரு. 14 தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற உள்ளார். மார்ச் 15 தேதி செவ்வாய் பகவான் கும்பத்தின் சனியுடன் சேர உள்ளார். மார்ச் 26 தேதி மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியும் மார்ச் 31 தேதி சுக்கிரன் மீன ராசிக்கும் மாற உள்ளன. இதனால் பல்வேறு ராசிகளுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழவுள்ளது. அதுவும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்க போகுது. மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு கிரகங்களின் ராசி மாற்றத்தால் அதிர்ஷ்டம்தான் தேடி வரப்போகுது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம். தொழில் வியாபாரம் மற்றும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்கள் துணையுடன் நல்ல ஒரு வலுவான உறவு உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சியில் நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது திருமணத்திற்காக வரன் தேடிகிட்டு இருக்க ஆண் பெண் இருபாலருக்கும் ரெண்டும் நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ அமைந்திருக்கு. சூரியனின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்கும். அதே டைமில் உங்களுக்கு நிறைய லாபங்கள், நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்குது. உடல்நல பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம்லாம் இப்போ இருக்குது. சம்பாதிப்பதற்கான புதிய வழியெல்லாம் இப்போ கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். புதன் அம்சத்தால் பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைந்திருக்குது. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அந்த டைமில் உங்களுக்கு அறிமுகமாகும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகுது. அந்த டைமில் உங்களுக்கு இந்த பயணங்களின் போது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக சில நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை தான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே அமைந்திருக்கு. ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 30 நாட்களும் என்ன நடக்கும், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தொழில் மாறுதல் பற்றி எண்ணங்கள்லாம் இருந்து வரும். அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கலான்னு திட்டமிட்டிருந்தவர்களுக்கு அதற்கான சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருக்குது. நீங்கள் நினைத்தது போல் அனைத்தும் நடக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பண வசதி பெருகும். சொன்னதை எல்லாம் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். உடல்நலத்தில்
சில பிரச்சனைகள் வரலாம், அதை நீங்களும் சமாளிக்கிற அளவுக்கு கிரகநிலை மாற்றங்கள் இப்போது இருக்கு. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தைரியமாக புதிய காரியங்களில் செய்ய ஆரம்பிக்கலாம். அதில் நல்ல ஒரு லாபம் ஈட்ட வாய்ப்பு இப்போ அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. உயர் அதிகாரிகள் சில டைமில் டென்ஷன் ஆகி திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே டைமுக்கு உங்களுக்கு பொறுமையாக இருப்பதன் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியரால் உங்களுக்கு அனுகூலம் தான் உண்டாகும். பணம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல திருப்பங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்தது. குடும்பத்தில் சில பதட்டங்கள், உடல்நல குறைவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அது மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். அதாவது உங்கள் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நீங்கள் சூரிய பகவானை சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்திரித்து சூரிய பகவானை உதய நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 12-13 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 1, 7, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. கிரகநிலை மாற்றங்களால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வேலையாட்களால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருந்தாலும் கூட மனதில் ஒரு வெறுப்பு இருக்கும். கடன் வாங்காமல் நிலங்களை வாங்கி போடுவதன் மூலமாக எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை வளம் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய மனம் உணர்ச்சி அழுத்தம் மற்றும் இரத்த உயர் அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இதனால் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கக்கூடிய நிலையில் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. எலும்பு மற்றும் தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மார்ச் மாதத்தில். அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. வெளியில் செல்லும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் மேலும் நல்ல கவனம் செலுத்தி படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உங்களால் முன்னேற முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்குது. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 13 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 1, 6, 10 ஆகிய தேதிகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஆண்டாளை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஆண்டாளை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்வதற்கு ஆண்டாளை வழிபட்டுட்டு வாங்க. சிம்மராசியில் உத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமாங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு புது விதமான மாற்றங்கள் நிகழும். இதனால் உங்களுக்கு ஒரு மன சோர்வு, நிச்சயமற்ற ஒரு பயம்லாம் இருக்கும். இது நேர்மறையாக இருங்க. கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சவாலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பலம் என்னன்னா, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சாதனைகளை ஒரு நிமிஷம் நினச்சிங்கனாவே இந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக தோன்றாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், நீங்கள் செய்யும் வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் பொறுமையாக சமாளிச்சிங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிப்பதன் மூலமாக உங்களுடைய அறிவாற்றல் திறன் அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 13-14 சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சூரிய பகவானையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழும். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு சூரிய பகவானையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் நிகழும். நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. கருங்காலி மோதிரம், இந்த கருங்காலி மோதிரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டிற்கு ஆண் பெண் நிருபாளரும் அணியலாம். இதை நாங்கள் ஒன்றா செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.